நேயர்கள் கேட்கவிருப்பது உழவர் அரங்கம். ஏன் சுப்பா, நம்ம ஊர்ல ஈச்ச மரத்தை பாக்குறதே அரிதாயிடுச்சு. இதுல பேரிச்ச சாகுபடி பண்றாங்களாமே தெற்கு பொய்கை நல்லூர் வி தங்கராசன்றவங்க. நெசமாவா இருக்கும் பேரிச்செல்லாம் இங்க எப்படிக்கா? அதெல்லாம் பாலைவனத்துலதான் வளரும். அங்கதானே வளரும். அதான் சுபா, எனக்கும் இதே சந்தேகம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும்க்கா. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அவங்க பேரிச்சதான் வளர்க்கறாங்கன்னு உங்களுக்கு யார் சொன்னது? யாரு சொன்னாவா? அட, என்ன சுபா விவரம் இல்லாம பேசுற? இன்னைக்கு நிகழ்ச்சியே அதானா சுபா? என்னது நிகழ்ச்சியா? என்னக்கா, அப்ப உண்மையா தானே இருக்கும் அப்படிங்கற? சரி வா, கேட்டு பாப்போம். நேரம் கூட ஆயிடுச்சு பாரு. ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். இப்ப உங்களுடைய அழகிய இந்த பேரிச்சை தோட்டத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். இதனுடைய பரப்பளவு எவ்வளவுங்க? இதனுடைய 1 ஏக்கர். 1 ஏக்கர்? 1 ஏக்கர். சரியா 1 ஏக்கர். எவ்வளவு பேரிச்சை மரங்கள் இருக்குங்க? 60 மரம் இருக்கு. 1 ஏக்கருக்கு அவ்வளவுதான், 60 62. இடைவெளியும் பாத்தீங்கன்னா ஒரு 25 அடி. 25 அடி? சரியா 25 அடிக்கு ஒரு செடிதான் வச்சது. எப்படிங்க இது மாதிரி ஒரு பேரிச்சை மரம் வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை உங்களுக்கு மனசு? இந்த செல்லுல யூடியூப்ப பாத்துக்கிட்டே இருந்தேன். அப்ப இந்த பேரிச்சை வளர்ப்பை பத்தி தர்மபுரியில இருந்து ஒருத்தர் பேட்டி கொடுத்தாரு. அவங்க தோட்டத்தை காட்டினாரு. சரி, அதான் அந்த பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்ப தமிழ்நாட்டுல இப்படி எல்லாம் பேரிச்சை செடி வளருது, விளையுது அப்படின்னு நம்மளும் செய்து பார்ப்போமே அப்படின்னு ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. மறுநாளே இந்த இடத்த போய் பாக்கணும்னு கிளம்பிட்டேன். தர்மபுரிக்கு போயிட்டு ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடியா? 5 ஆண்டுகளுக்கு. போன உடனே போயிட்டு பார்த்துட்டேன். நல்ல ஒரு பெரிய தோட்டம் வச்சிருக்கிறாரு. பேரு நிஜாமுதீன் சாலியா பேரிச்சை நேசரி. வச்சு எல்லாத்தையும் சுத்தி காட்டினாங்க. போன உடனே எங்களுக்கு ஆர்வம் கொடுக்குற அளவுக்கு எல்லாத்தையும் சுத்தி காட்டினாரு. செய்தியும் சொன்னார். இது வந்து அரபு நாட்டுல இருந்து வர வச்சு கொடுக்கிறாரு. ஓ, இந்த கன்று கன்று இங்க கிடைக்கிறது இல்ல. இப்போ உற்பத்தி பண்றது கிடையாது. இது உற்பத்தி அரபு நாட்டுல உள்ளது. ஓஹோ, அங்கதான் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். மூலமா அங்கிருந்து வந்து பிளேன்ல வருது. வந்து ஆர்டர் உள்ளவங்களுக்கு டெலிவரி பண்றாரு. ஓஹோ, பெரும் லெவல்ல செய்யறாரு. சரிங்க. இந்த பேரிச்சை அப்படிங்கறதுல வந்து ஒரு 300 ரகம் சொல்றாரு. அப்படியே 300 ரகம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல இப்ப நாங்க போட்டிருக்கிறது வந்து பரிங்கிற ரகம். பரி? ஆமா ஆமா. அது வந்து சுமார் இந்த எலுமிச்சம்பழம் சைஸ்ல வரும். அவ்வளவு பெருசு? அவ்வளவு பெருசு வரும். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அது. கலரும் அதே மாதிரி அந்த கலர் எலுமிச்சம்பழ கலர் முதல் தரமான ஒரு பேரிச்சு. தரமான ஒரு பேரிச்சு அது. இது நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நிறைய சொல்றாரு. பாரம்பரியமா விவசாயத்துல வந்து நம்மாழ்வார் வரையிலையும் அவர் தோட்டத்துக்கு போயிருக்காரு. ஆர்வம் கொடுத்துருக்கு. அவர் எங்கனால தான் போயிடுவாரு. அங்க போய் அவர் வந்து ஒரு செடிய அவர் கையால நட்டிருக்காரு. அதையும் காட்டினார். இந்த செடியோட பழம் பழத்தோட ரேட் எல்லாம் வந்து 1000 கணக்கான ரூபாய் போவோம். இது வந்து நம்மாழ்வார் கையில நான் வைக்க சொல்லி வச்சது செடி அப்படின்னு சொல்லி காட்டிட்டு அவரோட சேர்ந்து நின்று குடும்பம்லாம் நின்று போட்டோ எடுத்ததையெல்லாம் காட்டினார். ரொம்ப மகிழ்ச்சியா. நாங்க போன உடனே எங்களையும் கிட்ட வச்சு நிப்பாட்டி அந்த செடிகிட்ட போட்டோ எடுத்தேன். இல்ல, உங்க தோட்டத்தோட அமைப்பே ரொம்ப அழகா இருக்கு. வெளியில இருந்து பார்த்தா தெரியல, உள்ளுக்குள்ள பேரிச்சை மரங்கள்லாம் இருக்கிறது தெரியவே இல்லை. நீங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம நாகப்பட்டினத்துல இருந்து வேளாங்கண்ணி வர பிரதான சாலையில இருக்கீங்க. அடுத்த அப்படி தாண்டனோட வேளாங்கண்ணி ஆர்ச் வந்துருது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்க பேரிச்சை மரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வரிசையா 2-3 அடுக்கு வந்து மாமரங்களா வச்சு பேரிச்சை மரங்களா இருக்கு. அதுவும் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, இது பேரிச்சையா இல்ல இது வந்து பனை மரம் மாதிரியும் இருக்கு. இது எண்ணெய் பனைன்னு சொல்றாங்களே, இந்த ஆயில் பாம் ஆயில், பாம் ஆயில் அது மாதிரியே இருக்கு அப்படின்னு. அப்புறம் உங்க இவரு தான் சொன்னாரு, இல்லைங்க இது இலை பாத்தீங்கன்னா முள்ளு மாதிரி இருக்கும், அது அப்படி இருக்காது அப்படின்னு சொன்னாரு. நல்ல சுத்தமா வச்சிருக்கீங்க இந்த மரம். இப்ப இந்த பேரிச்சை மரம் வச்சு எவ்வளவு ஆண்டுகள் ஆகுதுங்க? 5-4 ஆண்டு
நாலாண்டு முடிஞ்சது. இது எவ்வளவுங்க ஒரு கண்ணு? நீங்க ஒரு கண்ணு நான் வாங்க கொள்ளையே 3,500 ரூபா. ஓ, எத்தனை கண்ணு? 60 வச்சிருக்கீங்களா? 60 கண்ணு. 60 தான் வாங்கிட்டு வந்தீங்க? 60 தான் வாங்கிட்டு வந்தோம். 60 நல்லா பொழைச்சிச்சு. 60 தான். ஒண்ணு கூட ஃபெயிலியர் கிடையாது. வெரி குட். எல்லாம் சரிங்க. அவங்க வரதுக்கு முன்னாடி இங்க என்ன மாதிரி நிலத்தை தயாரிச்சீங்க, என்ன பண்ணீங்க? அதாவது இந்த நிலம் வந்து வயலா கிடந்தது, பக்கத்துல வயல் கிடக்குல்ல, அதே மாதிரி மானாவாரி வயல் தான். சரி சரி, நெல்லு தான் போட்டிருக்காங்க. ஆமா, இந்த ஒரு திட்டம் இப்ப தூர்வாரும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்கல்ல, குளத்தை தூர்வாரு. ஆமா, அது மாதிரி இப்படி பக்கத்துல ஒரு குளம் இருக்குது, நல்ல பெரிய குளம். சரி, அதை தூர்வாருனாங்க. அந்த மண்ணை கூட, அந்த மண்ணை வந்து என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டு செய்யலாமா அப்படின்னாங்க. சரி செய்யுங்க அப்படின்னு சொல்ல ஃபுல்லா அதுல இருந்து வரலையும் கொஞ்சம் உயரமா இருக்கு இந்த இடம் மட்டும். ஆமா, ஒரு 3 அடி உயரம், முதல்ல அடிக்க உள்ள 4 அடி உயரம் இருந்து இப்போ 1 அடி உட்காந்துருக்கு. அதாவது ஒரு 3 அடி வயலை தாண்டி ஒரு 3 அடி உயரம் இருக்கு. வயலா இருந்தது தான். சரி, வயலா மண் அடிச்சது. மண் அடிச்சுட்டு அப்புறம் அதுக்கு பிறகுதான் அப்படி இப்படி யோசனை பண்ணிட்டு இருக்கக்குள்ள ஒரு இந்த ஒரு இது ஏதாவது ஒரு புதுமையா செய்துக்கணும் அப்படின்னு ஒரு சிந்தனையில இருக்கும் பொழுது ஒரு 61 மரக்கன்றுகள் வாங்கிட்டு வரீங்க. அதுல பாத்தீங்கன்னா 1 3,500 ரூபா. ஆமா, 3,500 ரூபா. அங்கேயே அதிகம் அங்கிருந்து அமிச்சுட்டாங்க. போய் இப்பதான் எடுத்துட்டு வந்தான். சரி, போய் ஆர்டர் கொடுத்துட்டு வந்துட்டேன். இவ்வளவு நாள் சென்று வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு, எடுத்துட்டு வந்துட்டேன். சரிங்க, இப்ப குழி எவ்வளவு ஆழம் வெட்டணும்? அதே மாதிரி தான், ஒரு 4x4 குழி. தென்னங்கன்று வைக்கிற மாதிரியே தென்னங்கன்று வைக்கிறது. 4x4 குழி, 4 அடி ஆழம். அந்த கொட்டின மண்ணு தூரம் குழியை போட்டு மடி சுத்துட்டு மடி எருவை கொட்டி, நல்லா எருவை கொட்டி அந்த கண்ணை வச்சு நல்லா துத்து தண்ணி விட்டோம். நம்ம தென்னங்கன்று வைக்கிறது போலதான், அதே மாதிரி இந்த இயற்கை உரம் தான். வேற உரங்கள்லாம் எதுவும் கிடையாது. ரசாயன உரம் எதுவுமே கொடுக்கல. எதுவுமே கிடையாது, இயற்கை உரம் தான். வரும்போது எவ்வளவு உயரம் இருக்கு? மண் இவ்வளவுதான் இருக்கும். சரிங்க, இதா இருக்கு செடி, இதான் செடியே. ஓ, அப்போ ஒரு 2.5 அடி இருக்கும்ன்றீங்க? ஆமா, அந்த பாக்கெட்டோட சேர்த்து 2 அடி இருக்கும். அவ்வளவுதான். அது உள்ள முதல்ல வந்து இதை வைக்கக்குள்ளேயே எங்க ஊர்ல உள்ள விவசாயிகள் நிறைய இருக்கிறாங்க. இந்த மாமரம், தென்னை மரம், நெல் விவசாயிகள் எல்லாம் நிறைய எங்க ஊர்ல நிறைய, எல்லாமே விவசாயம் தான். அதிகமா மாமரம், அடுத்தது நெல் விவசாயம், அடுத்தது இந்த மாதிரி விவசாயிகள் நிறைய இருக்காங்க. இதை பார்த்த உடனே சில பேர் இது வந்து என்ன தங்கம், இதை போய் வாங்கிட்டு வந்திருக்காரு, என்ன தங்கன்னு தான் சொல்லுவாங்க. இதை போயிட்டு வந்தா இதை போய் மேலே ஆசைப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. இப்போ அவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்குங்க. இந்த வருஷம் நல்லா, நான் எதிர்பார்த்ததை விட இன்னும் நல்லா. அவரே சொல்றாரு, ரொம்ப ஜோரா மண்புழு உரம் ஏதோ சொல்ல வந்தீங்க, அதுக்குள்ள வேற மண்புழு உரம் தான். ஆரம்பத்தில் கொஞ்சம் மண்புழு வரும், ஒரு 10 முட்டை, ஒரு 250-300 கிலோ வாங்கிட்டு வந்து அது மேலே போட்டு கண்ணை வச்சோம். மண்புழு உரம் தான் போட்டது. சரிங்க, அதுக்கு பிறகு மற்றபடி எந்த உரமும் கிடையாது. வருஷத்துக்கு 2 தடவை வந்து தொழு உரம் வச்சிருக்கிறேன். அதாவது இந்த இப்போ அந்த மாரிக்காலம் தொடங்க போகும்பொழுது ஒரு தடவை, மாரிக்காலம் முடிஞ்ச பிறகு ஒரு தடவை. ஆனால் ரெகுலராக தண்ணி எல்லாம் வந்து நல்லா சப்ளை பண்ணேன். அதனால இந்த அளவுக்கு மரம் இந்த தழைஞ்சி நல்லா வளர்ந்து மேலே வந்துருக்குது. வேற எதுவும் பராமரிப்பு அப்படின்றது அப்படிங்கிறது பராமரிப்பு உண்டு. பராமரிப்பு இல்லாமலையா ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டு வரணும். இதில் வந்து இந்த காண்டாமிருகம் வந்து எங்கன்னு இருக்கும். ஓ, அது வருது, அதுதான். ஏன்னா அனைத்துமே இது இனிப்பா இருக்கும் போல இருக்கு. வாசனையே நல்லா இருக்குங்களே. இப்ப நம்ம கீழே தான் உட்காந்து இந்த ஒளிப்பதிவு பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வாசனையே ஒரு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. அது இன்னும் நல்லா இருக்குங்க. செடி கூட இப்ப வந்து வெயில்ல ரொம்ப வாடி இருக்கு. இந்த மழையினால அந்த ஒரு இது இருக்கு, ரொம்ப ஜோரா இருக்கும். ஒரு என்னமோ ஒரு ரம்யமான ஒரு இது ஏற்படும். அதான் ஒரு ஏதோ ஒரு மயக்கிற மாதிரி இருக்கு. அது மாதிரி இருக்கும். நான் வந்த உடனே ரெண்டு சுத்திட்டு வருவேன். அதான் இப்ப வந்தீங்க, உள்ளார பாத்துட்டு தான் ஒளிப்பதிவுக்கே உட்கார்ந்தீங்க. ஆமா ஆமா, காண்டாம இருக்க மட்டும் மட்டும் என்ன பண்றீங்க? எப்படி கோணி ஊசி வச்சு குத்தணும்லாம் சொல்லுவாங்க, அது மாதிரி இந்த இந்த பீரோடன் குருணை, அதை வந்து மாசத்துக்கு ஒரு தடவை அந்த குருத்துக்கிட்ட கொஞ்சம் தூவி விட்டுட்டோம்னா அந்த வாடை இருக்கிற வரலையும் கிட்ட வராது. ஏன்னா ரொம்ப அடர்த்தியாகவும் இருக்கு. தென்னை மரத்தோட ரொம்ப அடர்த்தியா இருக்கு. ஆமா, மட்டை ரொம்ப அடர்த்தியா இருக்கு. நிறைய உள்ளுக்குள்ளார அந்த பாலை வந்து நிறைய இருக்கு. அதை அப்ப சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும் போல. எப்படியும் ஒரு மாதம் ஒரு முறை ஒரு சுத்தி வந்து, அதே மாதிரி வருடம் ஒரு முறை பாத்தீங்கன்னா தென்னை மரத்துக்கு அந்த சுத்தி ஒரு யூ வடிவில் இந்த பக்கம் ஒரு 6 மாசத்துக்கு 1 வாட்டி, இந்த பக்கம் ஒரு 6 மாசத்துக்கு 1 வாட்டி யூரியா எல்லாம் வைப்பாங்க. அது மாதிரி எதுவும் அதெல்லாம் வைக்கிறது? அதாவது ரசாயன உரமே எதுவுமே காட்டும். மண்புழு உரம் தான், அந்த மண்புழு உரம், தொழு உரம், இது ரெண்டு தான். வேற எந்த பராமரிப்புக்கு வேற எதுவும் பயன்படுத்தல. ஆட்டு சாணம் தான் வைக்கிறது. இப்ப வேற எதுவும் நோய் பிரச்சனை, அது மாதிரி பூச்சிகள் வேற ஏதாவது? பூச்சி வருது. இந்த இதா இருக்கு பாருங்க, இதா ஒரு
விஷக்கொல்லி அதாவது புழுக்கொல்லி மருந்து அடிக்கணும், அதை மேல ஸ்ப்ரே பண்ணணும். ஸ்ப்ரே பண்ணும் ஒரு மருந்து சொல்றாரு, அவரே சொல்றாரு. அது ஒண்ணும் கிடையாது, அது இலையில உள்ள பச்சனத்தை சுரண்டி சாப்பிடும். மருந்து தொடர்ந்து தருமபுரியில தொடர்புலயே இருப்பீங்க. இன்னமும் உங்களுக்கு கண் தேவைப்படுதுன்னா நீங்க சொல்லுங்க, முதலீடு முதல்ல அதிகமா தான் போடணும். அதே சொல்றாரு, அதிகமா போடணும். நீங்க ஆரம்ப காலகட்டத்துல ஏதாவது ஊடு பயிர் ஏதாவது பண்ணீங்களா? ஏன்னா இப்ப சும்மாவே வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. அப்படி ஒண்ணும் நான் பண்றதுக்கு ஆசைப்படல. நீர் மேலாண்மை எப்படி பண்றீங்க? தண்ணி குளத்துல இருந்து இறக்கிறோம். இறக்கிறீங்க? பக்கத்துல குளம் கிடக்குன்னு சொன்னல, அந்த குளத்துல இருந்து இதை டீப் போட்டு பாய்ச்சி விடுறதுதான். பாய்ச்சி விடுறது. பெரிய பாத்தியா கட்டிருக்கீங்க. இதுக்கு வந்து இந்த சொட்டு நீர் பாசனம் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி எதுவும் பண்ண முடியாதா? செய்யலாம். எனக்கு சரியா ஒரு 25 அடி இடைவெளியில வச்சிருக்கீங்க. அப்ப சொட்டு நீர் பாசனம் விட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நீர் வந்து கொஞ்சம் குறைவா பயன்பாடு இருக்குமோ? செய்யலாம், அதுவும் செய்யலாம். இன்னும் ஏற்பாடு பண்ணல, அது செய்யலாம். அதே மாதிரி நிறைய களை வேற அங்கங்க நிறைய புல்லு முளைச்சிருது. அது எப்பொழுதையும் பயங்கரமா முளைக்குங்க. இப்பயாவது குறைவா இருக்கு. அடிக்கடி மழை பெஞ்சதுனாக்கா உட்கார முடியாது. இந்த உரம் கிட்டத்தட்ட ஒரு 4.5 ஆண்டுகளா வச்சிருக்கீங்க. 4 ஆண்டு முடிஞ்சது, 5வது ஆண்டு. வேற பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா அந்த காண்டா மிருக வண்டு வருது, அப்புறம் வந்து இலையில இருக்கக்கூடிய சத்த உறிஞ்சக்கூடிய பூச்சிகள் வருது. அவ்வளவுதான். பச்சனத்தை திங்கிறதுக்கு ஒரு சின்னோண்டு ஒரு அதுவே 5 கிலோ தாண்டி இருந்தது. ஒரு பாலையில அந்த பழம் வந்து 5 கிலோ தாண்டி இருந்தது. அதே நிம்மதியா கரெக்டா காய்ச்சதுனாக்கா இந்த மரம் இருக்கிறதுக்கு ஒரு பாலைக்கு 10 கிலோ வரலாம் இருக்குமா. அதே போல ஒரு மரத்துக்கு வந்து 25 பாலை 30 பாலை வரலையும் வருமா. அதையும் சொல்றாரு. அந்த அளவுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் விட்டுறாதீங்க. பாலை வரும்பொழுதே ஒரு 10 தாண்டினா ஒரு 15 வச்சுட்டு வெட்டி விடுங்க எல்லாத்தையும். சத்து அவ்வளவுதான் இருக்கும். மறுபடியும் அதிகமான பாலை இருந்து சத்து பத்தாம போயிடுமோன்னு பாக்குறாரோ? காய் சின்னதா போயிடும், சின்னதா போயிடும், குவாலிட்டி வராது. அது போதும். அதனால 10-15 பாலை வச்சுக்கோங்க, அதுக்கு மேல வேண்டாம். அந்த பாலை விடுற நேரத்தில் அதுக்கு ஏதாவது சிறப்பு கவனிப்பு, ஏதாவது ஊட்டச்சத்து எதுவும் கொடுக்கணுமா? அப்படி ஒன்றும் இல்லை, நம்ம தான் அந்த பார்த்துக்கணும். மரத்துக்கு பராமரிப்பு, அந்த தண்ணி இது பார்த்துக்கணும். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உழவர் அரங்கம். ரேவதி அக்கா, இங்க பாத்தீங்களா, நம்ம ஊர்ல கூட பேரிச்சையாங்கா. அட, ஆமா சுபா, அதான் சொல்றாங்களே, தெற்கு பொய்கநல்லூர் வி தங்கரசு அவங்க வலைதளத்து மூலமா தான் இதை தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். தர்மபுரியில வளர்க்கறத பாத்துட்டு வந்து இங்க வாங்கி வச்சு வளர்க்கறாங்களாம்ல. ஆமாக்கா, இந்த பேரிச்சை கண்ணை கூட அரபு நாட்டுல இருந்து தான் வாங்கினாங்களாம். பேரிச்சையில 300 ரகம் இருந்தாலும் இவங்க வளர்க்கறது என்னவோ பரிங்கிற ரகம் தான்க்கா. எதுவுமே இங்க சாத்தியம்தான் அப்படிங்கறதுக்கு சான்றாதான் சுபா இவங்க வளர்க்கற இந்த பேரிச்ச மரம். அவங்க இந்த பேரிச்சங்கண்ணை வளர்க்கறதுக்கு கூட எந்த மாதிரி நிலத்தெல்லாம் தயார் பண்ணாங்க, என்னென்ன உரம்லாம் அதுக்கு கொடுக்கறாங்க, எப்படி அதுக்கு வர்ற பிரச்சனைகளை சமாளிக்கிறாங்க, இந்த காண்டாமிருக வண்டு மாதிரி உள்ள பிரச்சனைகளை அப்படிங்கறதெல்லாம் நல்லா புரியிறாப்புல சொல்லிட்டு வராங்கல்ல. ஆமாமாக்கா, எனக்கு இன்னும் பேரிச்சையை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்பவே ஆர்வமா இருக்குக்கா. அடுத்த பகுதியும் கேட்கலாம் வாங்க. இப்போ வந்து அந்த பேரிச்சை இருக்கு இல்லைங்களா, அந்த பழத்தை எடுக்கிறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணுமா? அந்த பாலையிலேருந்து அதை எடுக்கிறதுக்கு என்ன மாதிரி வேலையெல்லாம் செய்ய வேண்டியது? எடுத்துக்க வேண்டியதுதான். காய் காய் இருக்கும் போது அந்த பாலையோட வெட்டி எடுத்து வெட்டி எடுத்தா தனித்தனியாக வந்துருதுங்களா? ஐயா, இப்போ நம்ம சாப்பிட்றோம் ஒரு பேரிச்சை பழம்னு ஒன்று இருக்கு, அது வந்து அப்படியே அந்த பாலையை கொத்தாவே வெட்டி எடுத்துடுறோம். அப்புறம் பழமா இருக்குமாங்க, அது இல்லை காயா இருக்குமா, அது பழுக்க வச்சு சாப்பிடணுமா? பழுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்?
அது இது வந்து பழுக்க வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த காய் வெட்டின உடனே சாப்பிடலாம், அப்படியே எடுத்து சாப்பிடலாம். அலம்பிட்டு சாப்பிட வேண்டியதான். நம்ம சாப்பிடறதுலாம் பாத்தீங்கன்னா டப்பால வருது, அதுல தேனும் கலப்பாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா இருக்காது, இருக்காது, தேன் இல்ல. இப்ப இந்த இந்த பழத்திலே ஜூஸ் இருக்கும். அதாவது இது நல்லா தேறி பழுத்துட்டதுன்னு வைங்க, எடுத்து பதுக்கணும்னாக்க தேன் சொட்டும். அதுக்குள்ளாரே இருக்கு, இப்போ ஜூஸ் இருக்கு. ஜூஸ் அவ்வளவு இனிப்பானது, இயற்கையில இறைவன் கொடுத்தது அதுல அவ்வளவு இனிப்பு. தாவரத்துல உயர்ந்த இனிப்பு அதுலதான். கொட்டையும் பெருசா இருக்குமாங்க, ஏன்னா எலுமிச்சம்பழம் சைஸ் இருக்குன்றீங்களே. ஒரு நைஸா இருக்கும் கொட்டை, சின்னதா இருக்கும். பிப்ரவரி மாசம் ஒரே ஈடுதான், ஒரே ஈடு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான், ஒரு வாட்டி தான். அந்த பிப்ரவரி மாசத்துல இருந்து பாலை வர ஆரம்பிச்சிடும். வந்தா நீங்க எப்ப எடுக்கலாங்க? அந்த பாலை வந்துட்டு தான் 6 மாசம் அது காயாயி அது தேறி பழம் ஆகுறதுக்கு நம்மளுக்கு உபயோகத்துக்கு வர்றது 6 மாசம். நீங்க வந்து அந்த பேரிச்சையை சொல்லும் போது எங்களுக்கே அப்படியே நாக்குல எச்சு ஊற ஆரம்பிச்சுது. அவ்வளவு டேஸ்டா இருக்கும், அதுல இருந்து ஒரு ஜூஸ் வரும்லாம் சொல்றீங்க. நமக்கே வந்து இப்படி இருக்க நிறைய நம்ம நண்பர்கள்லாம் இருக்கிறாங்களே, பறவைகள் அப்புறம் வந்து எறும்பு இது மாதிரி ஜீவராசிகள்லாம் நிறைய இருக்காங்களே, அவங்க கிட்ட இருந்து எப்படி இதை பாதுகாக்கிறீங்க? ஏன்னா இந்த வருஷம் தான் இந்த 2 பாலம் வந்ததுக்கு பிறகுதான் எனக்கு தெரியுது அது எப்படி பாதுகாக்கணுங்கிறது. ஏன்னா பறவைகள் நிச்சயமா வந்துருவாங்க, அவங்க மோந்து கண்டுபிடிச்சு வந்துருவாங்க. பறவைகள் இல்லாட்டி போனாலும் பகல்ல அணில், அணில், அணில் முக்கியமா அணில் தான். சரி, இரவுல வந்து இந்த எலி, வவ்வால். வவ்வால், ஆமா. இது கிட்ட இருந்து காப்பாத்துறது எப்படி? காப்பாத்த போறோம். இப்ப நான் தருமபுரியில் அவர் சொல்றேன், எல்லாமும் அவர் தோட்டத்துல இந்த அணில் இந்த வகைற எல்லாத்தையும் அழிச்சிட்டா இல்லாட்டி போனா வச்சிருக்க முடியாது தனிப்பட்ட இடத்துல. அந்த இடத்துல அவ்வளவுதான் வந்து பராமரிக்க முடியாது. ஏன்னா பறவைகளும் நிறைய இரவு நேரத்தில் வந்துட்டு போவோம், நம்ம எல்லாத்துக்கும் நெட்டு கட்ட முடியாது. அதுக்கு ஒரு பாதுகாப்பு வசதி செய்யறதுன்றது ரொம்ப சிரமமான விஷயம்தான். இப்போ ஒரு இந்த மெஸ் அதை வந்து ரவுண்ட் பண்ணி கூட கட்டி அதை வச்சிருக்கீங்களே, அதில் சரி அதான் இருக்குல்ல. இவர் வந்து உங்க உங்க பையன், உங்க பையன் மனோகர், அவர் காமிக்கிறார் எல்லாத்தையும். சரி சரி, இது உள்ளார வந்து நுழைய முடியல, அதனால எலியும் நுழைய முடியல, அணிலும் நுழைய முடியல. நீங்க வந்து அந்த காய்க்கிற நேரத்துல இந்த மாதிரி பாதுகாப்பு நிச்சயமா நம்ம செய்தே ஆகணும், பண்ணியே ஆகணும். எனக்கு வந்து இந்த உயிரினங்கள் எல்லாம் கொல்றதுக்கு மனசு வராது. ஆமா, வேண்டாம். ஏன்னா நிறைய பறவைகள் நீங்களே உங்க பையன் மனோகர் வளர்க்கறதா சொன்னாரு, நீங்க போய் அது மாதிரி என்ன வேலைகள் செய்ய கூடாது, செய்ய மாட்டேன், வராது, மனசு வராது. அப்ப இந்த மாதிரி ஒரு கூண்டு வச்சு அது பாதுகாப்பு தயார் பண்ணிடுவோம், கூண்டு தயார் பண்ணி நம்ம பாதுகாக்கிறதுக்கு நம்ம இது பண்ணிடுவோம். எவ்வளவு வருஷம் அது காய்க்கும்? 5 வருஷம் ஆரம்பிச்சிடும். இல்ல 5 வருஷத்துல காய்க்க ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப உங்களுக்கு 150 வருஷம் இப்ப ஆரம்பிச்சிட்டு மழை வந்தாலும் தாங்கிக்குது, புயல் வந்தாலும். ஆனா நம்ம நம்ம ஊர்ல வர்ற அந்த பேரிச்சை வந்து அந்த இப்ப வந்து பாலைவனத்துல இருக்கிற பேரிச்சை மாதிரி ஒரு சுவை இருக்குமா? அதிக சுவை இருக்கு, 10 குவாலிட்டியில வருதுன்னு சொல்றேன். இப்ப இந்த முதல் ஈடு எடுத்தீங்களா, அதை ஏதாவது விற்பனை செய்ய முடியல? விற்பனை செய்யல. நம்ம வீட்டுல நம்ம சொந்தக்காரங்க எல்லாருக்கும் பேரிச்சையோட அருமை எப்படி அப்படின்னு. என் பொண்ணு ஒண்ணு இப்பதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், 1 மாசம் ஆகுது, சிங்கப்பூர் போயிட்டு. அதுதான் சொல்லும், அப்பா நீங்க வந்து வித்தியாசமா முயற்சி பண்ணி ஒரு தாவரத்தை உருவாக்கி வெளிநாட்டுல உற்பத்தியான தாவரத்தை உருவாக்கி பலன் கண்டுட்டீங்கப்பா, அது ஒரு நமக்கு ஒரு பெரிய பெருமை தான் அப்படின்னு. சாதனை, வாழ்நாள் சாதனைனா இதுதான். வேற யாராவது நாகப்பட்டினத்துல வச்சிருக்காங்களா? கிடையாது, கிடையாது. நீங்க உண்டிதான். நாகை மாவட்டத்திலே முத குடியரசு அன்னைக்கு கூப்பிட்டு எனக்கு 6 ரூபா கட்டி ஒரு 10,000 ரூபா இது கொடுத்தாங்க, சிறந்த விவசாயி அப்படின்னு சொல்லி. உங்களை பாராட்டி. ஆமா, அதே மாதிரி இப்ப முன்னாடி வச்சிருக்கிற மாமரங்கள்லாம் என்ன ரகங்கய்யா? முதல்ல ஃபர்ஸ்ட்ல அங்க இருக்கிறது வந்து பக்கனப்பள்ளி, அடுத்தது வந்து கவுதாரி, இதெல்லாம் கவுதாரி தான். இதா அந்த சைட்ல ஒரு 3-4 கன்று இருக்குது. சரி, அது வந்து ஹிம்மாம் பசந்து, எல்லாம் வசதியான வெரைட்டி தான். அதே மாதிரி சுத்தி ஹிம்மா பசந்து தான் போட்டிருக்கிறேன். சரி சரி, அதே மாதிரி நடுவுல ஒரு ஏன்சம் மர கன்று கூட. சாத்துக்குடி. சாத்துக்குடி தூரமா அங்க தெரியும். சாத்துக்குடி, சாத்துக்குடி செடி. இந்தாண்ட ஒரு மாதுளம்பழ செடி இருக்குது.
கொய்யா போட்டிருக்கேன். கொய்யா வச்சிருக்கீங்க? இந்த பாண்டிச்சேரில இருந்து போய் அந்த கொய்யா வாங்கிட்டு வந்து அதான் போட்டேன். இந்த வருஷம் அதை போட்டு கட் பண்ண வெயில் தாங்கல, வெயில் தாங்கறதுனால சரியாது. இது வந்து இந்த ஒரு ஏக்கருக்குள்ளே வருதுங்களா அந்த கொய்யா? அதெல்லாம் தனியா தனி ஐயா, இங்கே உங்க உங்களை கூப்பிட்டு வரும்போது சொன்னாங்க நீங்கள் இந்த மஞ்சக்கா மாலைக்கெல்லாம் கொஞ்சம் மருந்து கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்களா மஞ்சக்கா மாலை பறவை வைத்தியர் அப்படின்ட்டு? பறவை ஐயா, பறவையில் கொடுக்குறாரு ஒருத்தர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவர் தான். நீங்கள் தானே அது தங்கராஜ் ஐயா தானா? அது என்னங்க அதில் என்ன மூலிகை எதுவும்? மூலிகை தான், மூலிகை பொங்கல் தான். சரி, அது நான் கற்றுக்கிட்டு செய்யவே இல்லை. என் முன்னோர்கள் அதை செய்துட்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க. இது நான் செய்யும்பொழுது இது அஞ்சாவது தலைமுறை அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறாங்க. ஓஹோ, அது எத்தனை நாள் வந்து சாப்பிடணுங்க? ஒரே ஒரு நாள் தான். ஒரே நாள்? எப்போ வரணுங்க? காலையில் வெறுமையத்தில் வரணும், 7 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடுவோம். அது இருக்கா இல்லைன்னு அனுபவ ரீதியாக ஒரு தடவை அவங்கள தொட்டு பார்ப்பேன். அந்த நோய் இருக்கு தெரியும் எனக்கு. ஓ, தொட்டு பார்த்தா தெரியும். ஆமாம், பொதுவாக கண்ணெல்லாம் மஞ்சளாக இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரே காமலை மட்டும்தான், 18 விதமான காமலைகள் இருக்குதான். ஓ, கண்ணில் தெரியறது ஒரு விதமான காமலை தான், தொட்டு பார்த்து நாடி பார்ப்பீங்களா? அந்த நாடி துடிப்பை தான் பார்ப்பேன். இருந்த துடிப்பை பார்த்து தான் இருக்கு இல்லைன்னு சொல்லி அதை வச்சு தான் இருக்கிறவங்களுக்கு வெறுமையத்தில் ஒரு பொழுது பொங்கல் கொடுப்போம். எங்க இதே இடத்துல பண்ணுவீங்களா இல்லை? அது வீட்டில், வீட்டில் பறவையில் இருக்கு. உள்ள ரோடு போதா பறவையில் வர்றது வீடு. எவ்வளோ ஆண்டுகளாக நீங்கள் அது மாதிரி செய்கிறீங்க? இப்போ நான் இங்கே வந்து ஒரு 30 வருஷமாக செய்துக்கிட்டு இருக்கேன். என் பழைய வீடு அங்கே மாரியம்மன் கோயிலுக்கிட்டே இருக்குது, அங்கே தான் என் அப்பா பாட்டன் எல்லாருமே செய்தது. மறுபடியும் இங்கே வந்து நான் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் ஆக போகுது இங்கே செய்துக்கிட்டு. அது 30 ஆண்டுகளாக நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் மஞ்சக்கா மாலையெல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கேங்கய்யா, அது உண்மையா இல்லை எப்படி? இல்லை என்னோட அது பிரமையில் சொல்கிறேன்னா? இல்லை இல்லை, இருக்கு ஏகப்பட்ட மருத்துவங்கள் இருக்குது மஞ்சள் மலைக்கு. நாங்கள் கொடுக்கறது பொங்கல் வடிவத்தில் நிறைய முறை பொங்கல், பல பொங்கல், பொங்கல் மூலிகை பொங்கல், 3 இட்லி அளவுக்கு கொடுப்போம். அவர்தான் நிறைய வைத்தியங்கள் ஊருக்கு ஊர் செய்கிறாங்க, அதனால வெளியில் தெரியல. மஞ்சள் மலை ஒரே நாள் வந்து அவங்க நாடியை பார்த்துட்டு அப்பயே கொடுத்துருவீங்களா அந்த பொங்கல்? உடனே உடனே ஒரு 10 நிமிடத்தில் அவங்களுக்கு வைத்தியம் பார்த்து அனுப்பிவிட்டுருவோம். பொதுவாக கீழாநெல்லி அந்த கீரையை வந்து அதிகமாக சாப்பிடணும் அந்த சமயத்துலலாம் சொல்லுவாங்க இல்லையா? அதை சாப்பிடவே கூடாதுமே. ஆ, நீங்கள் கீழாநெல்லிங்கிறது தொடையே கூடாது. ஓ, வேறு மெத்தேடு, உங்கள் வேறு வகையில் பண்ணுறீங்க நீங்கள், அதனால் நீங்கள் அதை அதை சாப்பிடவே கூடாது. இது ஒரு வாட்டி சாப்பிட்டா போதும், அவ்வளோதான், முடிஞ்சது. அதனுடைய ஒரு வளர்ச்சியாக இந்த அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது யோசிப்பீங்க போல இருக்கு, ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும்ன்ட்டு. அதனுடைய விளைவு தான் இப்போ இந்த எல்லாத்தையும் பேரிச்சை மரம் நல்லா இருக்கு. உங்கள் தோட்டம் ரொம்ப அழகாக இருக்கு, மன நிறைவாக இருக்கு. இந்த நிகழ்ச்சியை கேட்டாங்கன்னா நிறைய பேர் உங்ககிட்ட தொலைபேசியில் அழைத்து நாங்களும் வந்து அந்த தோட்டத்தை பார்க்கணும்னு விருப்பப்படுவாங்க. முடிஞ்சால் அவங்களுக்கு சுற்றி காட்டுங்க உங்கள் தோட்டத்தை. ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதில். இன்னும் 150 ஆண்டுகள், குறைந்தது 145 ஆண்டுகள் பேரிச்சை மரங்கள் இங்கே இருக்க போகுது. இந்த தெற்கு பொய்கை நல்லூர் பகுதியில் நின்று நம்மளெல்லாம் கவனிக்க போகுது. அந்த மகிழ்ச்சியோட உங்ககிட்ட இருந்து விடைபெறுறவங்க. விடைபெறுவதற்கு முன்னாடி உங்களுடைய கைபேசி என்ன சொல்லிடுவோம் நம்ம நேயர்களுக்கு? குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே, தெற்கு பொய்கை நல்லூர் பி தங்கராசு ஐயாவுடைய கைபேசி 98 94 37 80 62. மீண்டும் ஒரு முறை, வி தங்கராசு ஐயாவுடைய கைபேசி 98 94 37 80 62. நன்றிங்க ஐயா, உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு பெரிய அறப்பணியும் செஞ்சிட்டு இருக்கிறீங்க, அதாவது இந்த மஞ்சக்கா மாலை நோய்க்கான ஒரு மருந்து கொடுக்கக்கூடிய அறப்பணியை நீங்க தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறீங்க. எவ்வளவுதான் நம்ம வந்து மருத்துவம் வளர்ச்சி அடைந்திருந்தாலும் இந்த பாரம்பரியத்துல மேல நமக்கு ஒரு நம்பிக்கை. திருச்சியில கூட ஒருத்தர், நாங்க திருச்சியில இருக்கும்போது பொன்மலைப்பட்டி அவர் ஒருத்தர் கொடுப்பாருங்க, அவர் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐயாவுடைய அந்த படையில இருந்தவர். அங்க இருந்து ஓய்வு பெற்ற பிறகு வந்து ஐஎன்ஏ இந்தியன் நேஷனல் ஆர்மியில இருந்து அதுக்கு பிறகு பொன்மலைப்பட்டியில கொடுத்துட்டு இருந்தாரு ஐயா. கேள்விப்பட்டேன், இப்ப குடுக்கறதா தெரியல தெரியல, நான் போய் கேட்பேன். தொடர்பு விட்டு போச்சு. நான் திருச்சியில இருக்கும்போது அவரை நம்ம நிலையத்திற்கு அழைத்து அவருக்கு அவரை வந்து ஒரு நேரடி நிகழ்ச்சியில கூட பங்கேற்று பேசினாரு அவங்க. அவருக்கு பிறகு உங்களை மாதிரி ஒருத்தவங்கள இன்னொருத்தரை சந்திக்கிறேன் நான். ரொம்ப மகிழ்ச்சிங்க அவங்கள சந்திச்சதுல. நன்றிங்க, வணக்கம். வணக்கம், வணக்கம்.
அக்கா, இன்னைக்கு உழவர் அரங்கத்துல பேரிச்சை சாகுபடியை பத்தி பேசின தெற்கு பொய்கை நல்லூர் வி தங்கராஸ் அவங்க ஒரு புதுமையான சாகுபடிய நமக்கு தெரியப்படுத்திட்டாங்கன்னு தான்க்கா சொல்லணும். ஆமா சுபா, தென்னையும் பனையும் சாகுபடி செஞ்சதுதான் நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்ம ஊர்லயே பேரிச்சை சாகுபடி பண்றாங்கன்னா கேக்குறதுக்கே ஆச்சரியமா தானே இருக்குது. அதுவும் பாத்தீங்களாக்கா, அந்த பாலை வந்து 6 மாசத்திலேயே பேரிச்சம்பழம் சாப்பிட தயாரா கிடைச்சிருமா. இத நினைக்கும் போதே வாயில எச்சு லூருது. அந்த பேரிச்ச நம்ம வாய்க்குள்ள போறதுக்கு இந்த அணிலு பறவை வவாலெல்லாம் விடணுமே. அதுகிட்ட இருந்து பாதுகாக்கிறது தான் பெரிய வேலையா இருக்கும் போல இருக்கே. ரேவதியக்கா, இத கவனிச்சிங்களா? ஒரு பேரிச்சங்கண்ணன் நம்ம நட்டு வச்சோம்னா அது 180 வருஷத்துக்கு நமக்கு மகசூல் கொடுத்துட்டே இருக்குமா. பாரு சுபா, பேரிச்ச மரம்தான் நம்மளை பொறுத்த அளவுக்கு இந்த பகுதியில அதிசயம்னு பார்த்தா, இவங்க அதை சுத்தி சாத்துக்குடி, கொய்யா, மாமரம் இப்படி பலவிதமான பழமரங்களையும் நட்டு வச்சு அசத்தெல்லாம் வளர்த்துட்டு வராங்க போல இருக்கேன். அக்கா, இன்னைக்கு பேரிச்சம் சாகுபடியை பத்தி நேர்முகம் கண்ட ஆர் வெங்கடேஸ்வரன் சார் அவங்க கிட்ட கடைசியா ஒரு விஷயத்த சொன்னாங்க பாருங்க. மஞ்ச கமலைக்கு மருந்து குடுக்கறவங்களும் இவங்க தானு. எனக்கே அது ஆச்சரியமா தான் சுபா இருந்துச்சு. வேளாண் பெருமக்களே, காரைக்கால் எஃப்எம் 100.3 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்களா? வானொலி வழியாக கிசான் பாணி நிகழ்ச்சியை கேட்பதோடு மட்டுமல்லாமல் AIR காரைக்கால் 100.3 யூடியூப் சேனலில் எங்கேயும் எப்போதும் பார்க்கலாம், பயன்பெறலாம். எல்லாவற்றையும் எல்லோரும் அறிந்து கொள்ள இணையத்தில் AIR காரைக்கால் 100.3 யூடியூப் சேனலில் இணைந்திடுங்கள். விவசாயிகளுக்கு உற்ற நண்பனை போல் வழிகாட்டும் உங்கள் AIR காரைக்கால் 100.3 யூடியூப் சேனல். இதுவரை நேயர்கள் கேட்டது உழவர் அரங்கம்.